ரெண்டு காஃப் மசிலும் அது இரண்டுமே ரெண்டு ஹார்ட்டுக்கு சமம். அது பேர் என்னன்னா பெரிஃபரல் ஹார்ட்னு பேர். அது எப்படின்னா இப்ப நடக்கிறோம் ஓடுறோம் பண்ண ரெண்டு கால் மனிதர்களுக்கு வந்து அது காஃப் மசில் ரொம்ப முக்கியம். அது என்ன கண்ட்ராக்ட் பண்ணிதான் ரத்தம் வந்து காலுக்குள்ள போய் அசுத்த ரத்தம் ஆயிடுது இல்ல, அந்த அசுத்த ரத்தம் இதயத்துக்கு வர வைக்கிறதுக்கு அந்த காஃப் மசில் ஆக்டிவ் ஆகிக்கும் பொழுது அது வந்து போன இதயத்துக்கு போய் வலது பக்கம் வருது, நுரையீரல் இடது பக்கம் போய் மறுபடியும் போகுது. ஸோ அந்த ரெண்டு காஃப் மசில் வந்து பெரிஃபரல் ஹார்ட்னே சொல்லலாம். ஸோ மனிதனுக்கு ஒவ்வொருவனும் இங்க இருக்கிற ஹார்ட்டு இங்க ரெண்டு ஹார்ட் மூணு ஹார்ட் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும். கேள்விகளை வச்சு சொல்றேன். அந்த ஹார்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஆக்டிவா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ், நடத்தல், நீந்துதல், ஓடுதல், சைக்கிள் ஓட்டுதல், அது எந்தெல்லாம் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்றீங்களோ அந்த தசைகள் எப்பொழுதுமே இருக்கும். அது தூங்கும்போது படுத்துட்டு இருக்கோம் ஈஸியா போயிடும், நடக்கும்போதுல ரொம்ப நல்லா இருக்கும்.